தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கடந்த 2 நாட்களில் தேர்தல் பரப்புரையில் இடம்பெற்ற கருத்துக்கள் சர்ச்சையாகவும் அது சார்ந்த விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இதுகுறித்த பல கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக முன்னாள் ஆளுநர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பேச்சு ராஜஸ்தான்லயும் அலிகார்லயும் இருந்த அந்த பரப்புரை பேச்சு யாருக்கு எதிரானது? யாருக்கும் எதிரானதல்ல, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் பேச்சு யாருக்கும் எதிரானதல்ல, மக்களுக்கு ஆதரவான பேச்சு என்பதைத்தான் நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன். ஏனென்றால் அவர் தானாக முன்வந்து அந்த கருத்தை சொல்லவில்லை. காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதற்கு எதிர்வினையாக அவர் அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். ஏனென்றால் 2006 டிசம்பர் மாதத்தில் பேசிய மன்மோகன் சிங் இந்த நாட்டின் செல்வங்களிலும் சொத்துக்களிலும் முதல் உரிமை சிறுபான்மையினருக்கு இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல சமீபத்தில் ராகுல் காந்தி பேசும்பொழுது இந்துஸ்தானத்தில் உள்ள அத்தனை பேரின் சொத்து மதிப்பையும் எடுத்து அவர்களை பகிர்ந்து கொடுக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார். உதாரணத்திற்கு அவர்கள் ஆட்சி செய்கின்ற கர்நாடகாவில் கோயில்களின் சொத்து எப்படி பரவலாக எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றும், சிறுபான்மை நிறுவனங்களில் உள்ள சொத்துக்கள் அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது என்பதும் புள்ளி விவரத்தோடு இன்று இணையதளத்தில் வந்திருக்கிறது. அதே போலதான் தமிழகத்திலும். ஆக அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கான சொத்துக்கள் மக்களுக்காக இருக்க வேண்டுமே தவிர, இவர்கள் தாஜா செய்வதற்காகவும் ஓட்டுகள் வாங்குவதற்காகவும் இவர்கள் யாருக்கு, நேற்று கூட உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார், இதில் முதல் உரிமை ஏழைகளுக்குத்தான் இருக்கிறது என்று. ஆக ஒட்டுமொத்தமாக மக்களுக்காக பேசியிருக்கிறார். நீங்கள் ராஜஸ்தானில் பேசியதை குறிப்பிட்டீர்கள். உத்தரப்பிரதேசத்தில் என்ன பேசியிருக்கிறார்? அதே அலிகார் யூனிவர்சிட்டியில் முதல் முறையாக ஒரு பெண் அவர்களை வைஸ் சான்சலராக நியமித்திருக்கிறோம். ஆக இந்த வளர்ச்சியை காங்கிரஸ் கொண்டே வரவில்லை. இன்றைய பெண்கள் மட்டுமே, இன்னைக்கு பெண்ணுரிமை எவ்வளவோ பேசிக் கொண்டிருக்கிறோம், பெண்கள் தனியாக ஹஜ்ஜுக்கு போக முடியாது என்பதுதான் காங்கிரஸ் ஆண்ட அரை நூறாண்டு காலமாக ஆண்டதின் பழக்கம். ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சவுதி அரேபியாவில் இளவரசரோடு பேசி தனியாக பெண்கள் வருவதற்கான விசா தளர்வுகளை ஏற்படுத்தி அவர்களுக்கான எண்ணிக்கையை அதிகரித்து எவ்வளவோ செய்திருக்கிறார். ஆக பிரதமரின் பேச்சின் அடிகோல் என்ன என்றால், நாங்கள் உண்மையான வளர்ச்சியில் சிறுபான்மையினருக்கு பங்கு கொடுக்கிறோம், ஆனால் காங்கிரஸ் அவர் ஊடுருவல்காரர்கள் என்பதையும் சொல்லியிருக்கிறார். ஆக அவர்கள் வாக்கு வங்கிக்காக அவர்களோடு சிறுபான்மையோடு இருக்கிறோம் என்று பொய்யான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் இப்படி சொல்வதை நான் கண்டிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் இது மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் பேச்சு யாருக்கு எதிரானது என்று சொல்வதை விட மக்களுக்கு ஆதரவான பேச்சு என்பதைத்தான் நான் இங்கே உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். 2024 காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. அதுல குரோத் இன்இக்வாலிட்டி அப்படின்றத சரி செய்யறதுக்கான பாலிசி வகுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த இடத்துலயும் இவர்களோட சொத்து பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்றத குறிப்பிடல அப்படின்னு குறிப்பிட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இது சார்ந்த நேரடியாக விவாதத்திற்கும் இது சார்ந்த விளக்கத்தை பிரதமருக்கு கொடுப்பதற்கு தயார் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே சொல்றார். இப்போ எந்த அடிப்படையில இந்த புகார் முன்வைக்கப்படுது? இல்ல, அதற்கு அவர்களின் சரித்திரத்தின் அடிப்படையில் தான், அவர்கள் கடந்த கால வரலாறின் அடிப்படையில் தான். ஏற்கனவே நான் சொன்னேன், 2006 மன்மோகன் சிங் அப்படி பேசி இருக்கிறார். ஆக மன்மோகன் சிங்கோட பேச்சையும் இணைத்து ஒரு கருத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இப்ப என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்ற கேள்வியை காங்கிரஸ் தரப்பினர் முன்வைக்கிறாங்க. இல்ல, அவர்களின் உள்ள கிடக்கை அப்படி இருக்கும் என்பதுதான். அவர்கள் ஏதோ 2024 இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா காரணம் என்ன? இன்னைக்கு என்னமோ சொத்துக்கள் எல்லாரும் பிரிந்து கிடக்கவில்லை. மரியாதைக்குரிய அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவருக்குமான திட்டம், அதைத்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்கிறார். சப்கா சாத் சப்கா விகாஸ் என்றால் அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவருக்குமான திட்டம். ஆக இதை நீங்கள் சொல்வதற்கு முன்னாலேயே பாரத பிரதமர் அனைவருக்குமான திட்டம் தான். உதாரணத்திற்கு இன்னைக்கு வந்து 10 கோடி பேருக்கு இலவச கேஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அதுல ஏறக்குறைய 13% இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆயுஷ்மான் பாரத் என்று நம்ம மருத்துவ காப்பீடு கொடுக்கும்பொழுது அதுல இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க, இவர்களுக்கு என்று கொடுக்கவில்லை. அதனால்தான் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற ஒரு வார்த்தை ஏற்கனவே பிரதமர்
பயன்படுத்தி வருகிறார், அதை செயல்படுத்தி வருகிறார். நீங்க இப்போ எப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன என்பதுதான். ஆக அவர்கள் இதை உள்நோக்கத்தோடு வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள் என்பதை பிரதமர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான். இப்போ காங்கிரஸ் சொன்ன விஷயத்தை பிரதமர் விமர்சிக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா பிரதமர் இஸ்லாமியர்கள் பற்றி குறிப்பிடும் போது ஊடுருவியவர்கள் அப்படின்னு சொல்றதும், சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அப்படின்னு சொல்றதும், அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்கள் என்று அவர்களை குறிப்பிடுவதும் சரியான முறையா? சரியான ஊடுருவியவர்கள் என்று சொல்வதில் எப்படி சரியாக இல்லை என்று சொல்ல முடியும்? ஆக ஊடுருவியவர்களுக்கும் அதுக்குதான் நம்ம பார்த்திருக்கோமே, வெஸ்ட் பெங்கால்ல அவங்க ஊடுருவியர்களை எல்லாம் வைத்துக் கொண்டுதான், அதனாலதான் நாம வந்து சிஏஏ கொண்டு வருவதே அதை போல ஊடுருவியர்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி நம் நாட்டின் வளங்கள் நம் நாட்டு மக்களுக்கு. இதுல என்ன பிரச்சனைனா, காங்கிரஸ் என்ன கேக்குறாங்க, 50 ஆண்டு காலம் இல்ல அப்படினு சொல்ல வரீங்க, அவர்கள் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள் இல்லையே, அப்படி சொல்லலையே. இஸ்லாமியர்களுக்கும் குடியுரிமை கொடுப்பதான் சிஏஏ சட்டம், வரம்பு மீறி சட்ட விரோதமாக குடியேறியவர்களை பாதுகாத்து கொண்டிருப்பது தவறு. ஏனென்றால் அவர்களால் நம் நாட்டு உரிமை பறிக்கப்படுகிறது என்பதை வெளியமாக, அதாவது எல்லாவற்றையுமே மேலோட்டமாக பார்த்து, எல்லோட்டமே ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து கொண்டிருந்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் ஆட்சியில் சிறுபான்மையினருக்கு எதிராக ஏதாவது சம்பவம் நடந்திருக்கிறதா? சிறுபான்மையினருக்கு எதிராக இதைத்தான் செய்தோம் என்று ஏதாவது அரசாங்க ரீதியாக செய்திருக்கிறார்களா? இல்லை. அப்படி பார்த்தால் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எவ்வளவோ குண்டு வெடிப்புகள் நடந்தது, எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்தது. ஆக எல்லாவற்றையும் காஷ்மீரை பாருங்க, காஷ்மீர்ல இந்த எவ்வளவு மக்கள் அமைதியாக வாழ்கிறார்கள். இன்று அதே சிறுபான்மை மக்கள் தான் அங்கே பாதிக்கப்பட்டார்கள். நாம என்ன சொல்றோம்னா, காங்கிரசுக்கும் பாஜகவிற்கும் இல்ல வேறுபாடு என்ன என்றால், காங்கிரஸ் சிறுபான்மை மக்களையும் நம் மக்களாக பாதித்து அவர்கள் செயலாற்றவில்லை. காங்கிரஸ் அவர்களை வாக்கு வங்கியாகவே வைத்துக் கொண்டு அவர்களின் முன்னேற்றத்திற்கு எந்த முயற்சி மேற்கொள்ளவில்லை. ஆனால் பாஜக அவர்களையும் இணைத்துக் கொண்டு, அவர்களும் இந்த நாட்டு குடிமக்கள் என்று எல்லா திட்டங்களிலும் அவர்களையும் இணைத்துக் கொண்டு அவர்களுக்கான திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருப்பதால் காங்கிரஸ் இப்போது என்ன செய்வது என்று தெரியாமல் மறுபடியும் அதே பிரித்தாளும் சூழ்ச்சியை அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். அதற்கு மக்கள் பலியாகிவிடக் கூடாது என்பதுதான் பிரதமரின் வாதம். அதைத்தான் நான் தெளிவாக சொல்கிறேன். பிரதமரோட இந்த பேச்சு ஒரு ஹேட் ஸ்பீச், வெறுப்பு பேச்சு என்ற விமர்சனத்தை காங்கிரஸ் முன்வைக்கிறாங்க. இதையே புகாராக இந்திய தேர்தல் ஆணையத்திடமும் அவர்கள் முன்வைத்திருக்கிறாங்க. அது சார்ந்த நடவடிக்கை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு. ஆனால் அது சார்ந்த ஒரு கமெண்ட், டிக்ளைன் டு கமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றத நீங்க முன்னாள் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டா நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது அது எங்கே வெறுப்பு இருக்கிறது? அவர் யதார்த்தமான சூழ்நிலையை காங்கிரஸில் இப்படி சொல்லி இருக்கிறார்கள். நான் என்ன கேக்குறேன், இப்போ வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட உழைத்த பணம் எல்லாம், உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலே பாருங்களேன், கோயில் சொத்துக்கள் முழுவதுமாக கோயிலுக்கு போவதில்லை, அந்த மக்களுக்கான உரிமைகள் முற்றிலுமாக மறுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இன்று தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லி இருக்கிறார், சிறுபான்மை நிறுவனங்கள் ஒரு கால அவகாசத்திற்கு பின்பு அவர்களின் அனுமதியை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், அது தேவையில்லைன்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் என்னன்னு கேக்குறேன். அப்போ அது இதை போல பிரச்சனைகள் வரும்பொழுது சிறுபான்மையினர்களுக்கு நிச்சயமாக மோடி அரசு அவர்கள் எந்தவித பாகுபாடும் காண்பிக்கவில்லை. ஆனால் இவர்களின் வாக்கு வங்கி அரசியலினால் பெரும்பான்மை மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற உத்தரவாதத்தையும் கொடுக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோமா இல்லையா? ஆக எப்ப பார்த்தாலும் ஒரு பிரிவினர், உதாரணத்துக்கு தமிழக முதலமைச்சரை எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு இந்துக்கள் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது என்ற ஒரு வேற்றுமையை கடைபிடிப்பவர்களால் ஏன் நாம் அந்த வாதத்தை எடுத்து வைக்க மறுக்கிறோம்? சனாதானத்தை கொசுவை ஒழிப்பதை போல ஒழிப்போம் சென்றால் சனாதனத்தை பின்பற்றுபவர்கள் யார்? ஆக யாரை அவர்கள் சொல்கிறார்கள்? அப்ப அதில் உள்ள வெறுப்பை விட இந்த வெறுப்பு ஒன்று சாதாரணது இல்லை. அவர்கள் உமிழ்ந்த வெறுப்பு சாதாரணது இல்ல. உலகம், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் அதற்கு எதிர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிரதமர் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை மட்டும் அவர் குறிப்பிடவில்லை. அவர் ஊடுருவல்காரர்கள் என்றால்
சட்ட விரோதமாக ஊடுருவி நம் நாட்டில் உள்ள சொத்துக்கள் அவர்களுக்கு போய்விடக் கூடாது என்பதைத்தான் அவர் தெளிவாக சொல்ல. ஆக என் நாட்டில் உள்ள ஏழை மக்களுக்கான உரிமை என் நாட்டு மக்களுக்கானது என்பதை சொல்வதற்காகத்தான் பிரதமர் அப்படி சொல்லி இருக்கிறார். காங்கிரசின் முந்தைய கால வரலாறு அவர்கள் பாகுபாடு பார்த்து வாக்கு வங்கிக்காக பெரும்பான்மையினரை சிறுமைப்படுத்துவதும், சிறுபான்மையினரை, அதுவும் ஏழைகள் சிறுபான்மையினரை அவர்கள் கவனிக்கவில்லை. ஏழைகள் சிறுபான்மையினரை கவனித்திருந்தால் 50 ஆண்டு கால ஆட்சியில் சிறுபான்மையினர் ஏழைகளாகவே இருந்திருக்க மாட்டார்கள். அதைத்தான் பிரதமர் சொல்கிறார். ஆக இந்த வாக்கு வங்கி அரசியலைத்தான் பிரதமர் எதிர்க்கிறாரே தவிர மற்றவற்றை மக்களை எதிர்க்கவில்லை, சிறுபான்மை மக்களை எதிர்க்கவில்லை. அதனால் தான் அவர் சிறுபான்மை முத்தலாக்கையும் கொண்டு வந்தார். பெண்கள் இன்று எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் இடங்களில் எப்படி பாஜக வெற்றி பெறுகிறது? குஜராத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் இடங்களில் எப்படி? காங்கிரஸோட கொள்கையை நரேந்திர மோடி எதிர்த்து பேசுகிறார், விமர்சிக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. இறுதியாக ஒரு கேள்வி, இப்ப தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பு குறித்த உங்களோட கணிப்பு தேர்தல் நடந்து முடிந்த பிறகு மாறி இருக்கா, அது பற்றி உங்களோட கருத்து? இல்ல, முடிந்த பின்பு மாறி இருக்கிறது என்று சொல்ல முடியாது. தேர்தல் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலிமையான கட்சியாக மேலெழுந்து வந்திருக்கிறது. தேர்தல் பரப்புரையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலும் சரி, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் வருகையை பார்த்தாலும் சரி, நீங்கள் தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த வேட்பாளர்கள் எந்த அளவிற்கு பலமாக எதிர்கொண்டார்கள் என்பதையும் சரி, நிச்சயமாக பலம் பொருந்திய கட்சியாக வளர்ந்திருக்கிறது, வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பல இடங்களில் வெற்றியும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி இது மத்திய தேர்தல், ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக போன்றவர்கள் இது ஏதோ மாநில தேர்தல் போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். இது பார்லிமெண்ட்டுக்கான தேர்தல், இது வலிமையான பிரதமருக்கான தேர்தல். ஆக எங்களுக்கு மட்டும்தான் பிரதமர் இன்னார் என்று சொல்லும் உரிமையோடு நாங்கள் தேர்தலை சந்தித்தோம். அதே மாதிரி வளர்ச்சி திட்டங்களை சொல்லி தேர்தலை சந்தித்தோம். முதலமைச்சர் போன்றவர்கள் மோடி அவர்களை விமர்சனம் செய்தே தேர்தலை சந்தித்தார்கள். நாங்கள் அப்படி அல்ல, முற்றிலுமாக வளர்ச்சி திட்டங்களை சொல்லி தேர்தலை சந்தித்தோம். அதனால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும், பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்றம் வரும். பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை பல இடங்களில் வெற்றி பெறும். இல்ல, இது வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை அதிகமாக பாஜக பரப்புரையில எடுத்துட்டு போகல, அதற்கு பதிலாக எதிர்கட்சிகளை விமர்சிக்கிறதுலதான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்ற விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்களே எதிர்கட்சிகள். அப்படின்னு இல்ல, வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற ஒற்றை குறிக்கோளில் மேலதான் இந்த கட்டமைப்பே கட்டப்பட்டது. எங்களை பொறுத்தவரைக்கு கட்சிக்காரர்களை பத்தி தெரியும் உங்களுக்கு, வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற கட்டமைப்பின் மேலதான் இந்த தேர்தல் பரப்புரையே கட்டப்பட்டது. அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையை பார்த்தார்கள், அது வளர்ச்சியின் பத்திரம் தான். ஆக எல்லாமே வளர்ச்சி திட்டங்கள். நாங்கள் எவ்வளவு வளர்ச்சி கொடுத்திருக்கோம், இதற்கு மேல எவ்வளவு வளர்ச்சி கொடுப்போம்? ஏற்கனவே முத்ரா வங்கிக்கு பல திட்டங்களை கொடுத்திருக்கிறோம், அது 20 லட்சமாக விரிவாக்கப்படுகிறது. ஆயுஷ்மான் பாரத் ஏற்கனவே 5 லட்சம் கொடுக்கப்படுகிறது, அது இன்னும் விரிவாக்கப்படுகிறது. ஆக நீங்க பாத்தீங்கன்னா, வளர்ச்சி திட்டங்கள், புதிய வளர்ச்சி திட்டங்கள், ஏற்கனவே கொடுத்த வளர்ச்சி திட்டங்கள் விரிவாக்கப்படுகிறது. ஆனா காங்கிரஸ், நாங்க அவங்ககிட்ட இருந்து சொத்தை வாங்கி இவங்ககிட்ட கொடுப்போம், நாங்க வந்து இந்த குடியுரிமை சட்டத்தை நாங்க தடுப்போம். ஆக அவர்கள் என்ன இமோஷனல் இஷ்யூஸ் மட்டும் தான் அவங்க எடுக்கிறாங்க, ஆனா நாங்க வந்து டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் எடுக்கிறோம். அதனால்தான் மக்கள் இன்று பரவலாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பயனாளி இருக்கிறார். உடல்நலம் சார்ந்த ஒரு பிரச்சனை வரும்பொழுது பிரதமரின் காப்பீடு, மருத்துவ காப்பீடு திட்டத்தினால் உயிர் பிழைத்தவர் ஒருவர் இருக்கிறார். 10 கோடி பெண்களுக்கு இலவச கேஸ் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எங்க நடந்தது? எல்லாவற்றிற்கும் மேலாக 50 கோடி பேருக்கு இன்னைக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம உரிமை தொகை கொடுக்கறதுனா கூட அந்த வங்கி கணக்கு மூலமா தான் கொடுக்கறோம். இன்னைக்கு உரிமை தொகை வங்கி கணக்குல போடணும்னு நினைச்சா கூட பிரதமர் வங்கி கணக்கை தொடங்கி வச்சதுனால போட முடியுது. சரி, அதனால தான் சொல்றேன், எல்லாமே இந்த 10 ஆண்டுகளில் வங்கி கணக்கா இருக்கட்டும், கேஸ் இணைப்பா இருக்கட்டும், உடல் நலம் காப்பீடு திட்டமா இருக்கட்டும், வீடுக்கு வீடு தண்ணீர் கிடைப்பதா இருக்கட்டும், டாய்லெட் கட்டுவதாக இருக்கட்டும், ஒரு ஒரு கழிப்பறை கூட கட்டுவதற்கு ஒரு அரசாங்கம் இதற்கு முன்னால் முயற்சி செய்யவில்லை என்பதையெல்லாம் நம்ம பாராட்டியே ஆக வேண்டும். நாம வந்து கழிப்பறை சிறுபான்மையருக்கு கட்டல, பெரும்பான்மைக்கு தான் கட்டல சொல்ல முடியாது, எல்லாருக்கும் தான் கட்டணும். அதனால பாஜக திட்டங்கள் அடிப்படையிலேயும் இந்த தேர்தலுக்கான பரப்புரையை சந்தித்தது புரிந்து கொள்ள வேண்டும் என்று கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். இணைப்பில் வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தமிழிசை சவுந்தரராஜன். நன்றி.
மற்ற நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.